ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா சுருளை வதங்கினதும் இதில் சேர்க்கறதுக்காக நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், கேரட் வந்து ஒரு சின்ன கேரட், இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு கேப்சிகம் நல்லா பொடிசாக நறுக்கிது, கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு காயாக போட்டு வறுக்கணும்னு தேவையில்லை, மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஓவர் குக் பண்ண போகிறதுல காய் எல்லாமே ஒரு முக்கால்வாசி அளவு வதங்கினாலே போதும். அதனால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கணும், மற்ற காயெல்லாம் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வந்து ஓரளவு சுருண்டு வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்க்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வெங்காயம் காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வந்து இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறினதும் நம்ம அதை வந்து ஸ்டஃப் பண்ணி எடுக்கணும், நல்லா ஆறட்டும். நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்க்க விருப்பப்பட்டிங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை கடைசியாக அந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ செய்கிறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இறுக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வழக்கமாக நம்ம சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மாவு இந்த அளவுக்கு இறுக்கமாக பிசைஞ்சிருக்கணும். இதை ஊற வைக்கணும் தேவையில்லை, உடனே நம்ம இதை வந்து உருட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா அடியிலே மேலே மாவு தடவிட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாமல் நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தடிமனாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வைக்கும்போது வெளியில் வராது. இதில் நம்ம கலந்து எடுத்த வெங்காயம் மிக்ஸை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு சைட்லேருந்து நல்லா இந்த மாதிரி மடித்து மடித்து சுற்றிலும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேலே ஒன்று போல் சீல் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற மாவை தனியாக பிரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் இட்லி தட்டு வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துலேயே நீங்கள் வேக வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும் தேவையில்லை. ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவில் நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓரளவு நல்லா ஆறினதும் இதை நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரும்பவும் பொறிச்சு எடுத்துக்கணும். இது பொறிக்கிறதுக்காக இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாம். எல்லா சைடும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு கலர் மாறி வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொறிக்கிறதுனால வெளியில் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். க்ரீன் சட்னி இல்லை கெச்சப் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.